வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் கலாட்டா. இயான் மோர்கான் இஸ் இன்ஜுர்டு அண்ட் மிஸ் ரிமைனிங் ஓடிஸ். ஜோஸ் பட்லர் வில் கேப்டன் இங்கிலாந்து. பட்லர் டீம் இந்தியாவை கிளி கிளி கிளினு கிழிச்சு காட்டுறண்டா அப்படின்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னார். அதே மாதிரி இந்தியா டீமை கிளி கிளி கிளினு கிழிச்சு காட்டிட்டார் பட்லர். தவான் 4 ரன், ரோஹித் சர்மா 25 ரன். ரோஹித், தவான், நீயும் வானா போகலாம். விராட்டு, இல்லை நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் கழித்து வரேன். அப்புறம் யாரா ரன் அடிக்கிறது? நீங்களும் இப்படி போயிட்டா அப்புறம் நானும் அப்படி போயிட்டா யார் தான் ரன் அடிப்பா அப்படின்னு கேட்குறாரு. விராட் அகைன் கான் ஆஃப்டர் ஸ்கோரிங் 50+. கோலி 66. ஃபேன்ஸ், ஐயோ வெயிட்டிங் ஃபார் 7100. எப்பயாச்சும் சீக்கிரமாக எங்களுக்கு 71வது 100 அடித்து காட்டுங்க கோலி. செஞ்சுரி பார் பிதாமகன், பிதாமகன், பிதாமகன் சொல்லியே அவனை ஃபார்ம் ஆக்கிட்டீங்கடா. வேறு லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டாரா பேஸ்ட்ரோ. இந்தியா டீமை பொழந்துட்டாரு. செஞ்சுரி பார் KL ராகுல், வால் தூக்கி நின்றான் பாரு. பின்ன 5 ODI மேட்சாக ஒழுங்காடலை ஒழுங்காடலைன்னு சொன்னீங்கள்ல, பிற ODI மேட்ச் ஒழுங்காடி காட்டணும்ல உங்கள் மத்தியில் ராகுல். கண்ணு முன்னு தெரியாமல் சுற்றுறதுலாம் நம்ம பண்ட்டு தான்ப்பா. கண்ணை மூடிட்டே சிக்ஸ் அடிக்கிறாரு நம்ம ரிஷப் பண்ட்டு. பென் ஸ்டோக்ஸ் கான் ஆஃப்டர் ஸ்கோரிங் 99 ரன். பேஸ்ட்ரோ, சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காது ஸ்டோக்ஸு, மொத்தமாக தூக்கிடுவேன். அதான் மொத்தமாக இந்தியா டீமே தூக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன ரெண்டு பேரும் இப்படியாடா ஆடுவீங்க அதுக்குன்னு. நல்லா இருக்குடா நம்பர் 4th பொசிஷனு, அண்ணன் எடுத்துக்கிறேன்டா ராகுல். ஐயோ பாவம் இஸ்ரேசியர், ஒரு இன்ஜுரினால அவருக்கு அந்த இடமே போயிடும் போலையே. அந்த இடத்துல ராகுல் இப்படிலாம் ஆடுறாரு. சர்துல் தான் வராரு, விடியல் தருவார் நினச்சோம், ஆனால் விடியல் தரலையே. ஆமாம், எல்லா மேட்சும் சர்துல் விடியல் தருவார்னு நினச்சா அது நம்ம தப்பு தானங்க. ஏதோ 2 மேட்ச் அதிர்ஷ்டவசமாக கொடுத்துட்டாரு அதுக்குன்னு இப்படியா. கோலி செஞ்சுரி அடிப்பான்னு பார்த்தா குட்டி கோலி செஞ்சுரி அடிக்கிறான். ஏதோ ஒரு கோலி, நமக்கு செஞ்சுரி தானங்க முக்கியம். ராகுல் அடித்தா என்ன, விராட் கோலி அடித்தா என்ன, நமக்கு தேவை இந்தியா வின் பண்ணணும். இங்கிலாந்து, ஏய் யாரா நீ, டெஸ்ட்டு மேட்ச்சில் ODI மாதிரி ஆடுற, ODI மேட்ச்சில் T20 மாதிரி ஆடுற, யாரா நீ? ஆ பின்ன யார், ரிசப் பண்ணிட்டு தான், நான் அப்படி தான் ஆடுவேங்கிறாரு. பேஸ்ட்ரோ, ரொம்ப அடிக்கிறான்டா இவன், பின்ன அடிக்காமே விடுவார். ஃபஸ்ட்டு ஓடியும் சரி, 2வது ODI சரி, பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினதுன்னா அது பேஸ்ட்ரோ தான். குல்தீப் யாதவ், குல்தீப் யாதவ் ரொம்ப பாவம்லமா, ரொம்ப இல்லை ரொம்ப 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 பாவம். இனி அவர் கெரியருக்கே அவுட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சிகர் தவான் 4 ரன் அவுட். இந்தியா ஃபேன்ஸ், யோ மாப்பிள்ளை என்னையா பொசுக்குன்னு அவுட் ஆகிட்டேன், பின்ன அதான் போன மேட்ச் நான் அவ்வளோ அடித்து கொடுத்தேன்ல அப்படின்னு தவான் கெத்தா நடந்து போயிட்டாரு. ரோஹித் சர்மா 25. இந்தியா ஃபேன்ஸு, சுட்டி குழந்தை, டேய் நீ சுட்டி குழந்தைலடா, நீ விச குழந்தைடா, ஐபிஎல்ல விக்கெட் எடு, இப்போ எதுக்கு விக்கெட் எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ராகுல் 108 ரன். ஃபேன்ஸ், KL ராகுல் ஹீ இஸ் பேக். ஆமாம், பின்ன அவர் இப்போ எவ்வளோ பெரிய பிளேயரு, பிறகு பேக் கொடுக்காமல் என்ன பண்ணுவார். ஜாக்சன் ராய் 53 ரன்ஸ். இங்கிலாந்து ஃபேன்ஸ், ஒரு வழியாக ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டான்டா மாப்பிள்ள, பின்ன எல்லா T20 மேட்ச்லேயும் கஷ்டப்பட்டு அடிக்கலாம்னு நினச்சா 40 அவுட் ஆகி போயிட்டு இருந்தார். இந்த மேட்ச் ஏதோ 53 அடிச்சிட்டாரு. ராய் 55 ரன். பேஸ்ட்ரோ 54 ரன். டாம் கரூன், சாம் கரூன் இந்தியா பவுலர்ஸை பார்த்து சிரிக்காங்க. ஏன்டா நாங்களும் தான் ரன்னு கொடுத்தோம், நீங்கள் எங்களை விடலாடா ரன்னு கேவலமாக கொடுக்குறீங்க, வெக்கம் கெட்டவங்களா அப்படிங்கிறாரு. பேஸ்ட்ரோ 99 ரன்ல அவுட்டு. ஃபேன்ஸ், ஐயோ கூட 1 ரன் அடிச்சிருக்கலாமே, இவ்வளோ நல்லா ஆடினீங்க, அந்த 1 ரன் அடிக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்களே ஸ்டோக்ஸ். ஸ்டோக்ஸு குல்தீப் யாதவில் தொடர்ந்து 3 6, அவ்வளோதான். இது வந்து குல்தீப் யாதவுக்கு வச்ச கெரியர் ஆப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலாந்து இதுவரைக்கும் இங்கிலாந்து சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 266 தான் சேஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக, அதுவும் 1974. ஃபஸ்ட் டைம் வந்து இங்கிலாந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க 336 ரன்னை. வேர்ல்டு சாம்பியன்ஸ் இங்கிலாந்து அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கிலாந்து வேன் பை 4 விக்கெட். இங்கிலாந்து சொல்கிறாங்க துண்டு 1 தடவை தான் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களாமா, பார்க்கலாம் அடுத்த மேட்ச் இருக்குது. ரோஹித் சர்மா 25 ரவுண்டில் அவுட்டு. ஹிட்மேன் ஃபேன்ஸு, புண்படுத்திட்டே இருக்கே தலைவா, எல்லாரும் அடிக்கிறாங்க, நீயும் எங்களுக்காக ஒரு செஞ்சுரி அடித்து காட்டேன் அடுத்த ODI-ல. விராட் கோலி கான் ஃபார் 66 ரன். ஃபேன்ஸு, நாங்கள் உங்கள்
71வது செஞ்சுரிக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம் கோலி, ப்ளீஸ் எங்களுக்காக அடித்து கொடுங்க கோலி, கெஞ்சி கேட்குறோம் உங்களை அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. பண்ட்டு ஃபேன்ஸு என்ன மாதிரி ஷாட்லாம் ஆடுறான் பாருங்கள். ஆமாம், உண்மையிலே பார்க்குறதுக்கு அதிசயமாக தான் இருக்குது. ஏதோ ஏபி டிவிலியர்ஸை கொஞ்சம் பார்த்த மாதிரி தோணுது ரிசப் பண்ணிட்டு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இந்தியா ஃபேன்ஸ் எல்லோரும் கேஎல் ராகுல் 100 அடித்ததுக்கு ஹாப்பியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன்ப்பா சோகமாக இருக்க ஐயர்? நான் ஸ்ரேயஸ் ஐயர், என் இடத்துக்கு தாங்க அவர் ஆப்பு வைக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம் பேஸ்டோ, முடிஞ்சால் என்னை கொண்டுட்டு உங்களை காப்பாற்றிக்கோங்க இந்தியா டீம்கிட்ட. அதான் கொல்ல முடியலையே கடைசி நேரத்தில் கொண்டு என்னத்துக்கு, அதான் மற்றவங்கள வந்து அடிச்சு விட்டான்லே பாவம் இந்தியா. ஜோஸ் பட்லர் டக் அவுட்டு, பட்லருக்கு இது தேவையா? வந்தார் கிளம்பினார், இதில் வேற கேப்டன். ஆஃப்டர் எ பேட் T20 சீரியஸ் கேஎல் ராகுல் ஹாஸ் கிவன் கம்பேக் ஆன் ஓடிஐ 108 ரன்னு. பின்ன ஒரு லெஜண்ட் பிளேயர்னா அப்படி தான், ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் சில அடிகள் விழத்தான் செய்யும். இந்தியா ஃபேன்ஸு ரொம்ப தேங்க்ஸ் புவி, இந்த விக்கெட் எடுக்காமலே இருந்திருக்கலாம், 99 ரனில் அவுட் ஆகினக்கு ஒரு 100 அடிக்கு அவுட் அவுட் ஆகிருக்கலாமே புவி, பரவாயில்ல. பென் ஸ்டோக் 99 ரனில் அவுட்டு. தவான் இன்றைக்கி யார் செஞ்சுரி மிஸ் பண்ணா? ஸ்டோக்ஸு. யா இட்ஸ் மீ. ஆமாம், இப்படி மிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அன்றைக்கி என்னென்னா தவான் 98, இன்றைக்கி ஸ்டோக்ஸு 99. பேஸ்ட்ரோ அண்ட் ஸ்டோக்ஸ் மேஸ்ட் இந்தியன் பவுலர் குல்தீப் யாதவ் 10 ஓவருக்கு 84 ரன்னு. குருணல் பாண்டியா 6 ஓவருக்கு 72. குல்தீப் சொல்கிறாராம் குருணல் பாண்டியாவை பார்த்து, டேய் பரவாயில்லடா நீ ரொம்ப மோசமாக அடி வாங்கியிருக்க போலையே. ஆமாம், ஆனால் யாருமே குருணல் பாண்டியாவை தப்பாக பேசுனதில்லை. குல்தீப் குர்னல் ஹர்திக் சொல்கிறாரு, நல்ல வேலை நான் இன்றைக்கி பவுலிங் போடலை, இல்லைன்னா என்னையும் அடித்து அசிங்கப்படுத்திருப்பானுங்க. அது ஏதோ உண்மைதாங்க, நல்ல வேலை இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா பவுலிங் போடல. குல்தீப் யாதவின் ஆன்கோயிங் ஓடிஐ சீரீஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சு 9 ஓவருக்கு 68 ரன்னு, ரெண்டாம் மேட்ச்சு 10 ஓவருக்கு 84 ரன்னு. சகால் ரொம்ப குஷியாக இருக்கார் போல், நம்மளை விட்டு அவங்களுக்கு வேறு யாருமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி கெத்தாக இருக்கார் சகால். ஃபஸ்ட்டு ஓடிஐ 9 ஓவருக்கு 68 ரன்னு, ரெண்டாவது ஓடிஐ 10 ஓவருக்கு 84 ரன்னு. குல்தீப் சொல்கிறாரு, தயவு செஞ்சு என் பிளேஸில் எல்லாம் கை வச்சிடாதப்பா. விராட் கோலி, சேச்ச உனக்கு கெரியரே இனி கிடையாதுடா, உண்மையிலே இவரத்துக்கு வெளிதிக்கு போடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப் பண்ட்டு பவுலர்ஸ்ட, நீங்கள் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியலை, நான் ஒரு தூக்கத்தை போட்டு வரேன். ஆமாம், இன்றைக்கி மேட்ச் பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தூக்கத்தை போட்டிருப்பீங்க தான் நினைக்கிறேன், நானே ஒரு தூக்கத்தை போட்டேன்னா பாருங்களேன். இந்தியன் பவுலர்ஸை தெறிக்க விட்டாங்க பேஸ்டோவும் ஸ்டோக்ஸும் சேர்ந்து. உண்மையிலே ஒரு வெறித்தனமான ஆட்டம், சகல என் அடி அன்னைக்கு பார்த்ததில்லையே அந்த மாதிரி ஒரு அடி அப்படின்னு அன்றைக்கி அடித்தாங்க. இங்கிலாந்து பீட் இந்தியா வின் பை 6 விக்கெட். இந்தியாவுக்கே வந்து இந்தியாவே அடித்து மாஸ் காட்டுற யாரா இவன்? பின்ன யார்? இங்கிலாந்து தான். ஆஸ்திரேலியாவாலே முடியலை, ஆனால் இங்கிலாந்தால் முடித்து காட்டுறாங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.